ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்கும்போது, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா எந்த வாக்குச்சாவடியில் போய் போடணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அதுக்கு வந்து நம்ம தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாக்குச்சாவடி வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி பார்க்குறதுங்கிற நான் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போய் உங்களோட வாக்குச்சாவடியை பார்க்க முடியும். ஸோ இதை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணியே போய்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் ப்ரௌசர்லேயோ லேப்டாப் ப்ரௌசர்லேயோ கூகுளில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் TNSEC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நியூன்னு சொல்லி பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ அதில் ரைட் சைடு 2021-22 தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கான பிரதான வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் துணை பட்டியல் உள்ள வாக்குச்சாவடி அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே போனோடனே எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண். ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி கையில் வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த ஐடியில் இருக்கிற நம்பரை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்சான்னு ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த இமேஜில். ஸோ அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோ ரிசல்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு உங்களோட வாக்குச்சாவடி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து இட்டு வந்து காமிச்சிடும். ஸோ இந்த ஓட்டர் ஐடிக்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே. ஸோ என்ன நேமு, ஸோ அவங்களோட தகப்பனார் பேர் என்ன, என்ன மாவட்டம், எந்த பேரூராட்சியில் இருக்காங்க, என்ன வார்டு நம்பரு, எந்த தெரு, ஆனா பெண்ணாங்கிறது, ப்ளஸ்ஸு எந்த வாக்குச்சாவடின் பெயர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதை உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ இதிலே நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கலாம் உங்களோட வாக்குச்சாவடி என்னங்கிறது. ஸோ கீழே அந்த பாட்டமில் ரெண்டாவது இருக்கு பாருங்கள், வாக்குச்சாவடின் பெயர்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஓட்டு போட போகிற இடம். ஸோ ஈஸியாக வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் வச்சு நீங்கள் இந்த இதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நிறையா பேர் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.